வணக்கம், நான் கார்த்திகேயன், பிசியோ தெரபிஸ்ட். நம்ம சேனல் நேம் லெஜண்ட் ஹியர். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பேக் பெயின் ரிலீஃப் எக்ஸசைசஸ். பேக் பெயின் ரிலீஃப் எக்ஸசைஸ் மோர் தென் 80% பீப்புளுக்கு எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கு. இந்த ப்ராப்ளத்துக்கான கியூர்னஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது, வாங்க வீடியோல பார்க்கலாம். ரிலாக்ஸா படுத்துக்கோங்க, தளர்வா வச்சுக்கோங்க உடம்ப. ரிலாக்ஸா வச்சுட்டு ஒரு ஒரு லெக்காவே மடிச்சு நீட்டலாம். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறச்ச நீங்கள் பில்லோ வச்சும் பண்ணலாம், பில்லோ இல்லாமையும் பண்ணலாம். தலைக்காணி இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். பட் தலைக்காணி இல்லாமல் இன்னும் பண்ணீங்கன்னா இன்னும் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகிறது நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. கை பக்கவாட்டில் வச்சுட்டு ஒரு ரெண்டு காலையும் சேர்த்து வச்சுட்டு பக்கவாட்டில் அசைக்கணும். அசைக்கும் போது ஹோல்ட் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணுறச்ச பேக் மசில் வந்து ஸ்ட்ரெச் ஆகிறது நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. முதுகு தண்டு ஆக்டிவாக இருந்தது அப்படின்னா பேக் பெயின் ரெடியூஸ் ஆகும். கால் நல்லா விரித்து வச்சுட்டு காலும் உடம்பும் நேராக இருக்கிற மாதிரி, அதாவது இடுப்பு பகுதி நல்லா தூக்கி இறக்கணும். 1, 2, 3 ஓகேங்களா? அது போல் கவுண்ட் பண்ணி 10 seconds ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணலாம், இல்லை 1, 2, 3 அப்படின்ட்டு தூக்கி இறக்கியும் பண்ணலாம். பட் 10 times தாராளமாக பண்ணலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு எக்ஸசைஸுக்கும் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணி பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சடனாக பெயின் வர்றது கட்டுக்குள்ளே இருக்கும். லெஃப்ட் சைடு லெக்கை தூக்கி ரைட் ஹேண்ட் சைடு மேலே முட்டி மேலே வச்சு பக்கவாட்டில் அசைக்கணும். பாருங்கள், அசைச்சிங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடோட மசில் ஹிப் மசில் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இப்போ லெஃப்ட் லெக்கை தூக்கி வச்சு அசைக்கிறீங்க அப்படின்னா ரைட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த ரெண்டு மசில்ஸும் வந்து உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் இருந்தாலும் உங்களுக்கு பெயின் இருக்கும். ஸோ இந்த பேக் பெயின் ரிலீஸ் ஆகிறதுக்கு சாக்ரிலியாக் ஜாயிண்ட் சொல்லுவாங்க. இந்த இடுப்பு பகுதியில் இருக்க ஜாயிண்ட் வந்து லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பெயின் ஆட்டோமேட்டிக்காக ரிடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இப்போது இருக்கிற பெயின் வந்து ரிடியூஸ் ஆகணும்னா ஸ்டிஃப்னஸ் வந்து ரிடியூஸ் ஆகணும். ஸ்டிஃப்னஸ் ரிடியூஸ் ஆகிட்டாலே இந்த ஸ்பேசம் குறைஞ்சிட்டாலே உங்களுக்கு பேக் பெயின் ரிலீஸ் ஆகிடும். இதுமாரி இந்த லெக் மடக்கி செஸ்ட் பகுதி இருக்கும் நல்லா மடித்து நீட்டிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும். ஹோல்ட் பண்ணி பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற எக்ஸசைஸ் வந்து ப்ராப்பராக பண்ணுங்கள். அவசரப்பட்டு தப்பாக பண்ணாதீங்க. பொறுமையாக பண்ணிங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், ப்ராப்ளமும் குயிக்காக சரியாகும். கால் மேலே கால் போட்டுட்டு கையை பிடிச்சிட்டு, அதாவது அந்த ரைட் ஹேண்ட் சைடு முட்டியை பிடிச்சி செஸ்ட் பகுதிக்காக அழுத்தம் கொடுங்க. அதேமாரி ஆப்போசிட் சைடில் இருக்குது பாருங்கள், ஆங்கிள் ஜாயிண்ட் வந்து கரெக்டாக முட்டியாண்டு இருக்குது, வச்சு அழுத்தம் கொடுக்கணும். ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணணும். இது 2 times இல்லை 3 times பண்ணலாம். பொறுமையாக பண்ணுங்கள். பண்ணும்போதே உங்கள் பட்டக் மசில்ஸ் வந்து நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். ஸ்ட்ரெச் ஆகிறது நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. 2 times இல்லை 3 times பண்ணலாம். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறச்சவும் நீங்கள் பில்லு இல்லாமல் பண்ணலாம். ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு எழுந்துக்கிறச்ச பாருங்க, பொறுமையாக எழுந்துருங்க. சைடில் திரும்பி எழுந்துக்கணும். பேக் பெயின் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை செய்கிறோம் எல்லா பீப்புளுக்கும் இந்த பேக் பெயின் வரும். ஒழுங்காக ப்ராப்பராக உட்காராதவங்க, எந்த சேராக வேணா இருக்கட்டும், இந்த ரோலிங் சேர் இருக்கட்டும், இல்லை கட்ட சேர் இருக்கட்டும், இல்லை வந்து வாய் சேர், இல்லை இதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ப்ராப்பராக சிட்டாக உட்காரல அப்படின்னாலே உங்களுக்கு பேக் பெயின் வந்து அந்த போனோட அலைன்மெண்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு பேக் பெயின் ஸ்ட்ரெயின் ஆகும். ஒரு நாள் ரெண்டு நாளாக தெரியாது, பட் இது ஃபாலோ பண்ண உங்களுக்கு அந்த பேக் ஸ்ட்ரெயின் ஆகும். சில பேருக்கு வந்து உட்காந்தே வேலை செய்கிறவங்களாக இருக்கும், உட்காந்தே வேலை செய்கிறவங்களாக இருக்கும், சிஸ்டம் வந்து ஒரு சைடு இருக்கும் பட் மவுஸ் ஒரு பக்கம் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பெண்ட் பண்ணி அந்த பக்கம் ஒரு பக்கம் மட்டும் சைடு உங்களுக்கு கம்ப்ரெஷன் ஆக உங்களுக்கு பெயின் வந்துடும். அது என்னன்னா, கம்ப்ரெஸ் பண்ண வேணா வந்து உங்களுக்கு கம்ப்ரெஷன் ஆகும். கம்ப்ரெஸ் ஆகும் போது சைடேக்க ப்ராப்ளம் கொண்டு வரும், இல்லை போனோட மர்ஜ் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும், டென்ஸ் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அதேமாதிரி இப்போ இருக்க நிறைய பீப்புளுக்கு வந்து சூரிய ஒளி இல்லாமல், அதாவது விட்டமின் டி3 வந்து சூரிய ஒளியில் இருக்குது, அது வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காகவே போன் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகும். போனோட ஸ்ட்ரென்த் கம்மியாக உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப கம்மியாகும். உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கம்மியாச்சுனாலே போன் ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் வலிக்க ஆரம்பிச்சிடும். பட் ஸ்டார்டிங்கில் தெரியாது, நீங்கள் பண்ண உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். பட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் போது நீங்கள் பண்ண வேண்டிய ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து ரெஸ்ட் கொடுக்கணும். ரெஸ்ட் கொடுத்து அதுக்கான எக்ஸசைஸ் வந்து வீட்டில் நீங்கள் பண்ணி பார்த்தீங்க போது ரிலீஃப் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ரிலீஃப் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர் கன்சல்ட் பண்ணி நீங்கள் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா உடனே க்யூர் பண்ணலாம். இல்லை இப்போ உடனே க்யூர் பண்ண முடியல, நீங்கள்
உடனே க்யூர் பண்ண முடியல, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் விடும் போது உங்களுக்கு பெயின் வந்து அதிகமாகிட்டு ஓவர் ஜாயிண்ட்டு உங்களுக்கு ரேடியேட் ஆகிட்டு ஆரம்பிச்சு. பட் ரேடியேட் ஆகிற பெயின் வந்து உங்களால் சிவியராக ஆயிடுச்சுன்னா ட்ரீட்மெண்ட் டைம் டியூரேஷன் அதிகமாகும், உங்களோட டைமும் அதிகமாக ஸ்பெண்ட் ஆகும். நான் இன்றைக்கி கொடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது ஃபீல் ஆகும். பட் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வீடியோ ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கையாக பண்ணுற எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இந்த ஒர்க் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா பேக் ரொம்ப ஸ்ட்ரென்த்தனிங்காக இருக்கும். சில பேருக்கு எனக்கு நான் இத்தனை வருஷமாக வேலை பார்க்குறேன் எனக்கு பேக் பெயின் இல்லை அப்படின்னாலும் கூட உங்களுக்கு போக போக ஏஜ் ஆக ஆக உங்களுக்கு பேக் பெயின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ரிவென்ஷன் பெட்டர் தென் க்யூர். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த பெயின்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். அந்த பேக் பெயின் வந்து உங்கள் நெக்குக்கும் ட்ராவல் ஆகும். நெக்குக்கு ட்ராவல் ஆச்சுனாலே உங்களுக்கு பாடி டயர்ட்னஸ் வரும், ஜாயிண்ட் பெயின் வரும், ஹெட்டேக் வரும், சரிங்களா? எந்த வேலையும் வந்து ஒரு இன்வால்மெண்ட்டோடு பண்ண முடியாது. ஸோ ப்ராப்பராக எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் டெய்லி வாக்கிங் போங்க, டெய்லி தாராளமாக வாக்கிங் போகலாம். ஒரு ஹாஃப் அன் ஹவராவது நீங்கள் வெளியே வாக் பண்ணணும். அதாவது வெளியே வாக் பண்ணிங்கன்னா மார்னிங் ரெண்டு வாக் பண்ணணும், அல்லது ஈவினிங்னாலும் இந்த எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ஒரு 10 days இந்த எக்ஸசைஸ் தொடர்ந்து பண்ணுங்கள். உங்களால் டெய்லி பண்ண முடியலன்னா வாரத்துக்கு 3 தடவை இல்லை 4 தடவை இதை கண்டிப்பாக பண்ணியாகணும். ஸோ ஒரு 3 நாள் நல்லா இது பண்ணினாலே உங்கள் பேக் மசில் ஸ்ட்ரென்த்தி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஹெல்த் வீடியோவை கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பை.